தற்போதைய நிலையில் நாளொன்றுக்கு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் மின்வெட்டு அவசியமானது என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இல்லையெனில் நாளொன்றுக்கு 4 முதல் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டை தவிர்க்க முடியாமல் சந்திக்க நேரிடும் என எச்சரித்தனர். நீர்மின் உற்பத்தி 25% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மின் உற்பத்திக்கு நீரை பயன்படுத்தினால் மின் உற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தேக்கங்களில் நீர் நெருக்கடி நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் 60% குறைவடைந்துள்ளதாகவும் அது 40%க்கும் கீழ் குறைவடைந்ததுடன் மின் உற்பத்தியை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எரிபொருளை வழங்குவதற்கு டொலர் கிடைக்காதாலும் தனியார் டீசல் மின் உற்பத்தி நிலையங்களில் அவசர கொள்முதல் கீழ் அதிக விலைக்கு மின்சாரம் பெற முடியாததாலும் தினமும் 2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதே சிறந்த தீர்வாக அமையும் என தெரிவிக்கின்றனர்.